தேங்க்யூ கார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். சகோதரர் செல்வராஜ் ஜேம்ஸ் அவர்கள் ஹெவன்லி ஃபயர் ரிவைவல் மினிஸ்ட்ரின்னு ஒரு மினிஸ்ட்ரியில் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு டீமாக இருந்து கத்தோடைய ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பஞ்சாப்ல போன வாரத்தில் செய்தி கொடுத்தாங்க, ஜெகதீசன் அந்த அண்ணன் கூட இணைந்து கத்தோடைய ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைய தினத்தில் ஓடிஎம்ல ஆண்டவருடைய செய்தியை கொடுப்பாங்க. ஓவர் டு மிஸ்டர் செல்வராஜ். கேக்குதா பிரதர்? கேக்குதானே, பேசுங்க. தேவனுடைய பரிசுத்தம் மகிமைப்படுவதாக. தேவன் தாமே இந்த நாட்களில் அடியன் இந்த ஓடிஎம்னுடைய ஃபேமிலி பிரேயரில் கலந்து கொள்ள தேவன் தாமே தயவாய் எனக்கு இந்த நாட்களை நேரங்களை ஒதுக்க கொடுத்த கருவிகளுக்காக நான் தேவனை நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறேன். இந்த நாட்களில் தியானத்துக்காக பேதுருடைய புஸ்தகம் 1 பேதுரு 1:13 நம்ம வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவராக இருங்கள் என்று இங்கே வாசிக்கிறோம். கண்களை முடிச்சு ஜெபிக்கலாம். கிருபையும் இரக்கம் நிறைந்த அன்பு தகப்பனே, இந்த அருமையான இயேசப்பா, இந்த காலை வேலைக்காக நன்றியுள்ளத்தோடு துதிக்கிறேன் சுவாமி. தகப்பனே, இந்த நாட்கள் ஆண்டவரே, நீ பரலோக சிங்காசனத்தில் ஆண்டவரே உடைய ஜீவனுடைய வார்த்தையை அனுப்ப முடியுமா சோத்துகிற சுவாமி. ஆண்டவர் அடியனை தாழ்த்துகிறான். மாமிசமோ ஒருபோதும் கர்த்தாக வெளிப்படக்கூடாது. அப்படி ஆண்டவரே, தேவன கர்த்தாமே நீர் எங்களோடு இடைபெட முடியுமா? நேரும் அப்பா எங்களோட பேச முடியாம எங்களை தாழ்த்துகிற சாமி. எங்களை வெறுமையாக்குறான், தாழ்த்து உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிற சாமி. பேசும் நான் கேட்கிற மாண்டவர். எல்லா துதி கண்ண மையமெல்லாம் உருவெடுத்துக்கொள்ள மாண்டவர். ரட்சகர் மீப்பெருமாகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த நாமத்தினால் செவிக்கின்ற நல்ல பிதாவே, ஆமே. சோத்திரம் சோத்திரம். இந்த நாட்கள்ல இங்கு நம் 1 அதிகாரம், அதாவது 1 பேதுரு 1:13 வாசிக்கும் பொழுது, ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்கள் இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரணராயிருங்கள் என்று இங்கே வாசிக்கிறோம். அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து வரும் பொழுது நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று இங்கே பேதுருவாகிய அப்போ சில பவுல் இங்கே எழுதியிருக்கிறதான் பார்க்கிறோம். அப்போ இங்க மனதின் அறையை கட்டி கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அப்போ இந்த நாட்களே இந்த உலகத்தை உற்று பார்க்கும் பொழுது தேவனுடைய வருகை சமீபமாகி இருக்கிறது. வேதத்தில் உள்ள அநேக ரகசியங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் இந்த நாட்களே நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆகவேதான் அங்கே பேதுருவாய் அப்போஸ்தலர் பவுல் இங்கே சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து வரும்பொழுது நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று இங்கே நம்ம வாசிக்கிறோம். அதாவது மனதின் அறையை கட்டி கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று இங்கே வேதபுத்தில் வாசிக்கிறோம். அப்போ பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று அவன் வகை தேடி தந்து இருக்கிறான். ஆகவே நாம் தெளிந்த புத்தி உள்ளவர்கள் இருக்கப்பட வேண்டும். அப்போ இயேசு கிறிஸ்து வரும் பொழுது நம் மனதின் அறையை கட்டி கொண்டு தெளிந்த புத்தி இருக்க வேண்டும் என்று இங்கு வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ அங்க மனதின் அறை என்ன என்றால், அப்போ அந்த ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எபேசியர் 6:14 வாசிக்கலாம். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டியவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று பார்க்கும். அப்போ இங்கே மனிதன் அறை என்பது தேவனுடைய சத்தியத்தை என்ன பண்ண பண்ணும், நம் இருதயத்திலே காத்து கொள்ளப்பட வேண்டும். அப்போ அந்த சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டி கொண்டவர்களாக நாம் இந்த நாட்களிலே காணப்பட வேண்டும். அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து நான் பரிசுத்தர இருப்பது போல நீங்களும் பரிசுத்தர இருக்க வேண்டும் என்று என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். அவர் வரும்பொழுது நம்மளை எடுத்துக்கொள்ள காணப்பட வேண்டும் என்றால் நாம் பரிசுத்த ஜீவியம் ஜீவிக்க வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது என்று
நாம் இங்கே வேதத்துல வாசிக்கிறோம். அப்ப இந்த நாட்களை பார்க்கும் பொழுது இந்த எல்லா தீர்க்க தரிசன வார்த்தைகளும் நிறைவேறிவிட்டது. மத்தியில பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து வருகை குறித்து 26வது அதிகாரத்துல முற்றிலுமாக இந்த நாட்களை நிறைவேறி கொண்டது. நாம் ஒவ்வொரு நாளும் நம் மரணத்தை நோக்கி கொண்டு இருக்கிறோம், கல்லறை நோக்கி நம்ம நடந்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து வருகையை குறித்து நமக்கு ஒரு என்ன பண்ண வேண்டும், ஒரு பரிசுத்தமான ஒரு ஜீவியம் ஜீவித்து அவருடைய வருகையில காணப்பட நம்ம என்ன பண்ண நம்ம ஆயத்தப்படுத்த வேண்டும். இப்படியுமாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோபுனுடைய அதிகாரம் 31வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, என் மனம் ரகசியமாக மயக்கப்பட்டு, இங்கே யோபு பக்கம் சொல்லுகிறான் என்னுடைய மன ரகசியமாக மயக்கப்பட்டு. அப்போ நம்முடைய இருதய மயங்கக்கூடிய இடத்துக்கு நம்ம இருதயத்தை திருப்பி விடக்கூடாது. எந்த ஒரு காரியங்களும் நம் மயங்கப்படும் பொழுது நம்ம தீட்டுப்பட்டவர்களாக பரிசுத்த ஜீவியம் ஜீவிக்க கூடாதபடியாக நம்மளே அங்க இருந்து விளக்கிறவர் இருக்கிறார். நம்மளே அறியாமலே நம்முடைய மன ரகசியமாக மயங்கி விடுகிறது. இப்படித்தான் நம்ம பாக்கிய 100 வசனத்தை வாசிக்கும் பொழுது 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே பார்க்கிறோம், சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவலை வஞ்சித்தது போல் வஞ்சிக்கப்பட்டு அவளும் தின்று சாப்பிட்டு தன்னுடைய கணவனுக்கு கொடுத்தாள் என்று இங்க பார்க்கிறோம். அங்கே தன்னுடைய மனதின் அறையே இங்க ஏவாள் இங்க பார்க்கிறான். தன்னுடைய ஏவாளும் அங்க வஞ்சிக்கப்பட்டு தன்னுடைய அந்த மனதின் அறையை கட்டி கொள்ளாதபடியாக இருந்ததுனாலே அங்க பிசாசானுக்கு என்ன பண்ணான், அங்க இடத்தை கொடுத்து மனதின் அறை கட்டாமல் போனதுனால என்ன பண்ணச்சுங்க, தன் மன ரகசியமாக அந்த கனியை புசித்து தன்னுடைய கணவனுக்கு கொடுத்து அங்கே தேவனுடைய கட்டளை மீறுகிறீங்க பார்க்கணும். காரணம், தேவனுடைய வார்த்தைகளுக்கு அவர்கள் கீழ்ப்படியாதபடியாக மனதின் அறையை கட்டி கொள்ளக்கூடாதபடியாக அவள் இருந்தபடினாலே பிசாசுடைய வஞ்சகத்துக்கு அவங்க இடத்தை கொடுத்து அந்த இடத்துல ஏதன் தோட்டத்திலே எல்லா கனிகளும் நீ புசிக்கலாம் சொல்லி தேவனை கர்த்தர் கட்டளையிட்டு அந்த நடுவில் இருக்க கனிகளை மட்டும் நீங்க புசிக்க வேண்டாம், நீங்க புசிக்கும் நாளிலே நீங்க மரணடைவு சொல்லியிருக்கும் போது அவங்க என்ன அந்த மனிதன் அறை அந்த வார்த்தைகளை அந்த சத்தியத்தை அந்த மனிதன் அறையிலே கட்டி கொள்ளாதவர்களாக அங்க என்ன பண்றாங்க, அங்க ரகசியத்தை வெளிப்படுத்தி விட்டார். அன்பான தேவன பிள்ளைகளே, தன் மனம் ரகசியமாக இங்கு மயங்கப்பட்டு தன்னுடைய கனியை புசிக்க முடியுமாக அங்கே பார்க்கிறேன். அந்த கனியை புசிக்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளே, அந்த நாட்களில் அவர் என்ன தேவனை விட்டு அவங்க அந்த ஐக்கியத்தை விட்டு விலகிறவராக காணும். அது மட்டுமல்ல, தேவ சாயலை இழந்தார்கள், தேவனுடைய மகிமையை அங்கே இழந்து விட்டார்கள். தேவனுக்கும் அவங்களுக்கும் உள்ள உறவுல இருந்து தூரமா ஆனார்கள். அவர்கள் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணாங்க, அவங்களுடைய துக்கங்கள் நிறைந்தவர்களாக காணப்படுது. வியாதி அவர்களே ஆட்கை கொண்டது. காரணம், தன்னுடைய மனதை ரகசியமாக மயங்கப்பட்டு அந்த கனியை புசித்ததன் காரணமாக தேவனுக்கும் அவர்களுக்கும் உறவுல இருந்து அவர்கள் தூரமாக விளக்கப்படுது. பார்க்கணும், அந்த ஏதன் தோட்டங்களை போய் அந்த ஒளிந்து கொண்டார்கள். ஆதாமே ஆதாமே என்று அதிகாலையில் ஒவ்வொரு நாள் கடந்து வந்து அவர்களோடு உறவாடுவதை பேசுவதை அவர்கள் இழந்து விட்டார்கள். ஆகவே தான் அதிகாலையில் வந்து தேவனை கர்த்த ஆதாமே என்று கூப்பிடும் பொழுது அவங்க என்ன பண்றாங்க, நான் ஒளிந்திருக்கிறேன்னு சொல்றாங்க. அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம மனதின் அறையை இந்த நாட்களில் கட்டப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும். அதே போல இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். தானியேலுடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் 16-17-20 வசனத்தை வாசிக்கும் போது, சாத்ராக் மேசாக் ஆபேத் நேகோ, ஒரு அவங்களை குறித்து நம்ம இங்க பார்க்கிறோம், அவர்களுடைய நேபுகாத்நேசர் பண்ணின சிலையை நாங்கள் என்ன பண்ண வணங்க மாட்டோம் என்று இங்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த நேபுகாத்நேசர் உண்டு பண்ணின சிலையை அந்த விக்கிரகங்களை ஆராதிக்கும் முடியுமாக அவர்களுக்கு பூஜை செய்ய முடியுமா வணங்கும் முடியுமாக அங்கே நேபுகாத்நேசர் அங்கே கட்டில் எடுக்கிறத பார்க்கிறார். ஆனால் அந்த இடத்துல அங்கே பார்க்கும் பொழுது விக்கிரகங்களை ஆராதனையும் செய்ய மாட்டோம் என்பதே அந்த தீர்மானம். அந்த தீர்மானத்தை கொண்டு
அவங்க பாருங்க, அவங்க இந்த இடத்துல அவங்க என்ன அவங்க சொல்லுகிறத பார்க்கிறோம். அந்த அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம்னு ஒரு முறை. தானியேல் 3வது அதிகாரம் இப்படிமாக அங்கே வாசிக்கிறோம். அதாவது என் ஆண்டவர் என்னை தப்பு வைக்க வல்லவராய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஒருவேளை அவர் தப்பு வைக்க விட்டாலும் கூட என்ன, நான் வந்து உன்னுடைய பொற்சிலையை வந்து நான் வணங்குவதோ நான் ஆராதிக்கவதோ நான் செய்ய மாட்டேன் என்று அங்கு அந்த இருதயத்தை மனதின் அறையை கட்டி கொண்டவர்களாக நம்ம காணப்படுகிறோம். அங்கேதான் அவர்கள் சொல்லுகிறார்கள், நீ அந்த நேபுகாத்து நேசர் உண்டு பண்ணின சிலையை நாங்கள் ஒரு பொழுது வணங்க மாட்டோம். ஏன்னா நாங்கள் ஆராதிக்கும் தேவன் ஜீவுள்ள தேவன். அவர் மரித்து 3வது நாள் உயிரோடு எழும்பி சதா காலங்களும் நம்மளோடு அவர் ஒவ்வொரு நாளுமாக அவர் நம் உயிருள்ள தேவனோ நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அவர்கோடு நம்ம ஒவ்வொரு நாளுமாக முகமுகமாக பேசி கொண்டிருக்கிறோம். அவரை தரிசனம் பண்ணி கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையிலே ஜீவுள்ள தேவனை விட்டு இன்னைக்கு நேபுகாத்நேசர் உண்டு பண்ண அந்த சிலையை நாம் எப்படி வணங்குவது என்று அந்த இடத்துல அவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் மரித்தாலும் பரவாயில்லை சொல்லி அந்த மனதின் அறையை கட்டி கொண்டவளை காணப்படுகிறோம். ஆகவே தான் அந்த இடத்துல அந்த அந்த 3 பேர் தீர்மானத்தை பார்த்து என் தேவனாக கர்த்தர் அந்த அக்னி ஜோலையிலே அவர் இறங்கி அவளுக்கு பாதுகாக்கப்படுகிறார். அப்ப அவனுடைய மனதினுடைய அறையை கட்டி கொண்டு அவனுங்க என்ன பண்ணாங்க, அவங்க அந்த சத்தியம்ங்கிற கட்சியை அவங்களோட மனதிலே கட்டி கொண்டு இப்படியாப்பட்ட ஆண்டவருக்கு விரோதமாக நான் இந்த சிலைகளை எப்படி நான் வணங்குவது, நான் எப்படி அந்த சிலையை என்னை ஆராதிப்பது என்று ஒரு தீர்மானத்தை எடுத்தார்கள். அன்பு அந்த தேவனுடைய பிள்ளைகளே, அந்த தீர்மானத்தை பார்த்து தான் அந்த தேவன கர்த்தர் அந்த அக்னி சூழலில் இறங்கி அவளை பாதுகாக்கப்படுத்த நம்ம பார்க்கிறோம். இப்படிமாக இன்னொரு வசனத்தை இங்க வாசிக்கலாம். யோபுடைய புஸ்தத்திலே 13வது அதிகாரம் 15வது அதிகாரத்தை நம்ம வாசிக்கலாம். யோபு தன்னுடைய வியாதி நேரத்திலும் கர்த்தருக்காக ஒரு தீர்மானம் பண்ணினார். கர்த்தர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையா இருப்பேன் என்பதே அவருடைய தீர்மானமே இருந்தது. அன்பு அந்த தேவனுடைய பிள்ளையே, யோபுடைய பக்தனுடைய அவருடைய சத்தியங்கள் அவருடைய பத்தி உங்களுக்கு அநேகர் அறிந்ததுதான். அவர் தன்னுடைய வியாதி வந்து தன்னுடைய சாம்பலை அள்ளி கொண்டு போட்டு ஒரு ஓட்டை எடுத்து அவன் உடலிலே சுரண்டி கொண்டு தாங்க முடியாத ஒரு சூழ்நிலையிலையும் அவன் என்ன பண்ணுகிறான், அந்த இடத்துல தன்னுடைய மனைவி வந்து சொல்லுகிறார், இன்னுமா நீ ஆண்டவரை வந்து என்ன பண்ற, நீ ஆண்டவனை தூசித்து என்ன பண்ற, இன்னும் ஜீவனை விடலையான்னு சொல்லிட்டு ஒரு அற்பமாக அங்க பேசுகிறத பார்க்கும். அவருக்கு தினந்தோறும் அவனுக்கு உணவு கொடுக்கும் பொழுது அந்த நாற்றம் அவனால தாங்க முடியவில்லை. ஆகவேதான் அவள் சொல்லுகிறார், நீ இன்னுமா நீ வந்து ஆண்டவரை தூசிக்காம இன்னும் உயிரை நீ விடாம இருக்கிறான்னு சொல்லிட்டு அந்த இடத்தில் தன்னுடைய மனைவி அங்க சொல்லுகிற பாக்குறார். அங்கதான் அவன் அங்க ஆண்டவருடைய அவனுடைய தீர்மானத்தை நம்ம பாக்குறோம். அவர் கர்த்தர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கை இருப்பேன் என்று ஒரு தீர்மானத்தை எடுத்ததை அங்க பாக்குறேன். அப்போ அந்த மனதின் அறையை கட்டி கொண்டு அவனுடைய அந்த நம்பிக்கையிலே விசுவாசத்திலே அவன் உறுதியா இருந்ததை பார்த்து என் ஆண்டவரை ஏற்கத்து முன்னிலைமை பார்க்கிலும் பின்னிலைமை அவனுக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை பார்த்து அவன் என்னென்ன இழந்து போனதை எல்லாம் மறுபடியுமாக அவனுக்கு இரட்டத்தனையா அவனுக்கு அநேக ஒட்டகங்கள் ஆடுகள் மாடுகள் வேலையாட்கள் இப்படிமாக அநேக சொத்துகள் இருந்தது எல்லாத்தையும் இழந்து அவன் இருந்த போதிலும் அந்த இடத்துல அவன் சொல்லும் மனிதன் அறையை கட்டி கொண்டு அவன் தேவனை தூசிக்க கூடாதபடியாக அந்த இடத்துல கர்த்தர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் என்ன பண்ணுவேன் நம்பிக்கையா இருப்பேன் என்று ஒரு உறுதியான ஒரு தீர்மானத்தையும் மனிதன் அறையை கட்டி கொண்டதை இங்க பாக்குறோம். ஆகவேதான் அவனுக்கு முன்னிலைமை பார்க்கலும் பின்னிலைமை ரெட்டத்தனையான ஆசீர்வாதத்தை அங்கு தேவனை கர்த்தர் அங்கு கொடுக்கிறத பாக்குறோம். இப்படியுமாக நம்ம இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். யோபுடைய புஸ்தகம் 42:12 கர்த்தர் அந்த தீர்மானத்தை நாம் அந்த வசன தீர்மானத்தை பார்த்து முன்னிலைமை பார்க்கிலும் பின்னிலைமை 2 மடங்கு ஆசீர்வதித்ததை இங்கே பார்க்கிறோம். நாம் இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அதே போல ஆதியாகம் 39வது அதிகாரம் இங்கே பார்க்கும்போது யோசேப்பினுடைய ஒரு மனதினுடைய தீர்மானத்தை இங்கே பார்க்கிறேன். இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு
உடன்பட்டு தேவனுக்கு விரோதமா பாவம் செய்வது எப்படி என்றார். அன்பு அந்த தேவனுடைய பிள்ளைகளே, போத்திப்பார் வீட்டிலே யோசேப்பு ஒரு அடிமையாக அங்கு வேலை செய்து கொண்டிருந்தான். அப்போ அந்த சூழ்நிலையிலே போத்திப்பார் மனைவி அவன் மீது அவளுக்கு ஒரு மனதிலே ஒரு பாவ இச்சைகள் தூண்டப்பட்டு ஒவ்வொரு நாளுமாக அவனோடு சரசமாடி வருகிறதை இங்க பார்க்கிறேன். அவன் ஒரு நாளுமாக இந்த இடம் அவன் இந்த பாவத்துக்கு இடம் கொடுக்காதவனாக விலகி இருப்பதை நம்ம காணப்படும். ஒரு நாள் வேலையாட்கள் யாருமே அந்த வீட்டிலே வராத சூழ்நிலையிலே அந்த இடத்திலே போத்திப்பான் மனைவி அவளிடத்திலே இப்படி தவறான ஒரு காரியங்களை பேசி கொண்டு இருக்கும் பொழுது அங்க யோசப் சொல்லுகிறார், இந்த இடத்துல இந்த குடும்பம் அந்த வீட்டுல என்னை தவிர பெரியவன் யாரும் கிடையாது, உண்மை தவிர எனக்கு என்ன எஜமானி வந்து எதையுமே எனக்கு வந்து சொல்லல. அப்படியாப்பட்ட ஒரு காரியம் இருக்கும் பொழுது நான் எப்படி இப்படியாப்பட்ட காரியங்களை அவர் எத்தனை பெரிய பொல்லாங்குகளுக்கு நான் உடன்பட்டு தெய்வனுக்கு விரோதமா பாவம் செய்வது எப்படி என்றான். அந்த மனசாப்பற எப்படி அவன் மனசாப்பறான், இப்படியாப்பட்ட பெரிய ஒரு பொல்லாங்கு இப்படியாப்பட்ட பெரிய பாவத்தை நான் ஆண்டவருக்கு விரோதமா எப்படி செய்யும் சொல்லிட்டு அங்க மனதின் அறையை கட்டி கொள்ளுகிறது பார்க்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகள். அவள் எவ்வளவோ பிரசங்கம் பண்ணி, யோசப் எவ்வளவோ பிரசங்கம் பண்ணி என்ன நீ ஒன்னா உங்களை தவிர எனக்கு யாருமே எஜமான் சொல்லலையே, இப்படியாப்பட்ட ஒரு அதாவது பொல்லாங்குக்கு நான் உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்று அங்க மனசாப்படுறான். இப்படி பிரசங்கம் பண்ணி அவளுக்கு சரியான தலையில அவளுக்கு வேசித்தனுடைய ஆவி ஏறிவிட்டது. இப்படி ஒன்றுமே அவளுக்கு ஏறவில்லை. இவன் என்ன செய்ய வேற வழி இல்லை என்று இவன் முடிவு பண்ணா என்ன செய்வது என்று தெரியாம இருக்கும் பொழுது அவள் கடைசியில தன்னுடைய கச்சையை பிடித்து இழுக்கும் பொழுது அந்த இடத்துல விட்டு ஓடி விலகி ஓடி விட்டான். இப்படியாப்பட்ட பொல்லாங்கு நான் எப்படி செய்வன் தேவனுக்கு விரோதமான காரியம் என்று அவன் மனத்தின் அறையை கட்டி கொண்டு அவன் இடுப்பில் கட்டின கச்சையை விட்டு அப்ப அந்த சூழ் எப்படியாப்பட்ட ஒரு அவமானம் இருக்கு வெளியே வேடி ஓடும்போது. ஆனாலும் எனக்கு அப்படி அவமானம் வந்தாலும் பரவாயில்ல, ஆனால் தேவனுக்கு இப்படியாப்பட்ட காரியங்களை செய்ய மாட்டேன் என்று அவன் மனதின் அறையை கட்டி கொண்டவனாக காணப்படுகிறான். அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்து வரும்பொழுது நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று இந்த வசனத்திலே நம்ம வாசிக்கிறோம். அதாவது நாம் முதல்ல வாசித்தது போல இயேசு கிறிஸ்து வரும்பொழுது நம் மனதின் அறையை கட்டி கொண்டு தெளிந்த புத்தி உள்ளாக நாம் காணப்பட வேண்டும். அப்போ இந்த நாட்களில் நம்ம தெளிந்த புத்தி இல்லை என்றால் இந்த நாட்களில் பிசாசானவன் இன்னைக்கு ஊழியக்காரர்களுக்கும் ஊழியக்கார பிள்ளைகளுக்கும் விசுவாசிகளுக்கும் பரிசுத்தமான ஜீவியை ஜீவிக்க கூடாதபடியாக உலகத்தில் இருக்கிற ஆசை பாசங்களுக்கும் வேசித்தனங்களுக்கும் விபச்சாரங்களுக்கும் இப்படியாப்பட்ட பண ஆசைகளுக்கும் உலக பிரகாசன நம்மளை சிக்குண்டு தேவனை விட்டு தூரமாக நம்மளை என்ன பண்றான், நிர்மூலமாக்க அவன் இன்னைக்கு வகை தேடிக்கொண்டு இருக்கிறான். ஆகவே நாம் தெளிந்த புத்தி உலகில் இருப்பமானால் நாம் அப்படியாப்பட்ட ஒரு அந்த பிசாசனுடைய தந்திரங்களுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், விலகி பாதுகாக்க முடியும். அற்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாட்கள்ல என் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து வருகை சமீபமாய் இருக்கிறது, அதனுடைய ஒரு நொடி பொழுதா இருக்கிறது என்று நாம் அநேக சாட்சிகளை கேட்டு இருக்கிறோம். இந்த நாட்களை பார்க்கும்போது இது எல்லாருக்குமே நாம் இந்த உலகத்துல இந்த வேதங்கள் முற்றிலுமாக நிறைவேறிவிட்டது, தீர்க்க தரிசன வார்த்தையில் நிறைவேறிவிட்டது, தேவனுடைய வருகை சமீபமா இருக்குது. ஆகவே நாம் இந்த நாட்கள் மனிதன் அறையை கட்டி கொண்டு நாம் தெளிந்த புத்தி உள்ள இருந்து தேவனுடைய வருகையில ஒவ்வொருவரும் காணப்பட வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் கைவிடப்பட்ட சடங்குகள் இல்லாதபடியாக நாம் பரிசுத்தமான ஒரு ஜீவியை ஜீவித்து நம்முடைய மனதின் அறையை கட்டி கொண்டு மனம் போன போக்குல ஜீவிக்க கூடாதபடியாக அந்த மனம் ரகசியமாக மயங்கி விடக்கூடிய இடத்திலே நம் மனதை திருப்பி விட கூடாதபடியாக சர்ப்பத்து இடம் ஏவாளை போல வஞ்சித்து அவருடைய தின்னு தன்னுடைய கணவனுக்கு கொடுத்து ஏவல் தன்னுடைய மனதின் அறையை கட்டாமல் போனதுனாலே அங்கு என்ன பண்ணுகிறார், ரகசியமாக அந்த பாவத்தில் விடுகிற காண்கிறார். இப்படியாப்பட்ட ஒவ்வொரு காரியங்களை பார்க்கும் போது நம்ம என்ன பண்ண முடியும், நம்முடைய சத்தியம் என்னும் கச்சையை மனதில் கட்டி கொண்டு நாம் தெளிந்த புத்தியோட காணப்பட வேண்டும். தேவன் தாமே இந்த நாட்களில் கூட இந்த அடியனை இந்த ஓட்டியமுடைய ஃபேமிலியில கலந்து கொண்டு இந்த ஜீவனுடைய வார்த்தையை பேசும்படியமாக தேவன் தாமே இந்த பாராட்டின கிருபிகளுக்காக நான் நன்றிகளை துடிக்கிறேன். தேவன் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமே. Thank you, brother.